இதெல்லாம் நாம பேசினால் இனவெறி இனவாதம் நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறார். ஒரு இனத்தை பேரன்பு கொண்டு நேசிப்பது இனவெறியா என்று கேட்கிறார். அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை, மாறாக எது இனமே ஒரு இனம் சார்ந்த மக்கள் வீரோ இனம் சார்ந்த மக்களை ஒடுக்குவது, கொடுமைப்படுத்துவது, பாக்கி அழிப்பது, அது போன்ற செயல்களை செய்கிற போது அதை தடுக்காமல் அதற்கு துணை ஏற்பதுதான் இனவெறி என்று சொல்றார். அப்படி என்றால் யார் இனவெறியர்கள்? என் இன மக்களை கொண்டு குவித்த போது சிங்களனுக்கு ஆதரவாக நின்ற அத்தனை பேர் இனவெறிய. அதை தடுக்க போராடி தடுக்க முடியாமல் செத்து விழுந்ததற்கு கதறியவர்கள் எங்களை இனவெறியர்கள் இனவெறியர்கள் என்று தூச்சிக் கொண்டிருக்கிறார். ஒரு தம்பி எழுதியிருக்கிறார், படித்தால் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காது, நடித்தால் தமிழ்நாடே கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறார். இன்னொரு தம்பி போடுகிறார், பாகுவலியை படித்தான் என்பதை பார்ப்பதற்கு 1000 பேர் ஓடி கொடுக்கிறார், நீங்கள் செத்து விழுந்த 200 விவசாயிக்கு 1 ரூபாயை கொடுக்கவில்லையே என்று படிக்கும் போது அவ்வளவு வலி. நாங்கள் எல்லாம் இன வெறியர்கள், நாங்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள், நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள். தமிழனை போல ஒரு மாண்புமிக்க ஜனநாயகவாதி இந்திய பெருநிலத்தில் இல்லை, உலகத்திலே இவனும் இல்லை. உலகத்திலே இவனும் இல்லைங்கிறப்பா உலகத்துக்கு போயிட்டான் சீமான். ஈழத்திலே இன மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவிக்கிறான் சிங்களன். லட்சக்கணக்கான இவன் மக்கள் பிரிட்டனில், கனடாவில், பிரான்சில், ஜெர்மனியில், நார்வேயில் லட்சக்கணக்காக பணி கொட்டுகிறது. மழை வெயில் எதை பொருட்படுத்தாத வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பச்சிலம் குழந்தைகள் தேர்வு நீக்கிறச்சு பல நாட்கள் இரவு பகலமாக போராடினார்கள். ஒரு கடையை உடைக்கல, ஒன்றை தீ வச்சு கொடுத்தல, ஒரு பேரும் தான் மறிக்கல, ஒரு பேரும் தான் உடைக்கல. ஆனால் அதே பிரிட்டனில் ஒரு கருப்பரினத்துக்காரனை காவல்துறை சுட்டுவிட்டது. 8000 கோடிக்கு இழப்பு வர அளவுக்கு கலவரம் நடந்துச்சு. 8000 கோடி ஒருவரை சுட்டுக் கொண்டதற்கு இவ்வளவு அவன் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட போனான். அதற்கு பிரிட்டன் காவல்துறை தனித்து சுட்டுகிறது. பெரிய கலவரம் இந்த நிலத்தில். எப்படி இருக்கிறது பாருங்க, தமிழர்களை போல மாண்புமிக்கவர்கள் ஜனநாயகவாதிகள் யாரும் இல்லை. ஏன் எங்கள் மக்கள் உலகெங்கும் போனாலும் அந்த ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறார்கள் என்றால் எங்கள் தலைவன் அப்படி. எந்த நாட்டிற்கு செல்கிறீர்களோ அந்த நாட்டின் சட்டத்தின் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடை மதித்து அந்த நாட்டின் குடிமக்களாகவே நீங்கள் வாடுங்கள் என்று கற்பித்தல் அதற்கு காரணம். இதை நன்றிக்குரிய சொந்தங்கள் புரிந்துகொள். இன மக்கள் கொண்டொழிக்கப்படுகிற போது எத்தனை சிங்களர்களின் மாணவர்கள் இங்கே பலாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் படித்துக் கொண்டிருந்தார்கள். திருப்பூர்களில் இருக்கிற தொழிற்சாலைகளில் மேலாளர்களாக பல சிங்களர்கள் வேலை செய்தார்கள். எண்ணற்ற புத்தகங்களில் வந்து வழிபட்டு பத்திரமாக செய்வார்கள். எண்ணற்ற சிங்கள நிறுவனங்கள் இங்கே வர்த்தகம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் மீது ஒரு தமிழ் இளைஞருடைய விரல் நகம் கூடப்பட்டது. எங்கள் ஆழ்மன் இருந்த கோபத்தை வழியை வெளிக்காக்க தெரியாமல் எங்களுக்கு நாங்களே தீயிட்டு சென்ற ஒழிய அந்த நெருப்போடு இன்னொருவனை கட்டிப்பிடித்துக் கூட நாங்கள் சாகு. மிகப்பெரிய ஜனநாயகவாதி யாராவது மறுக்க முடியுமா? ஏன் எங்கள் தலைவன் அப்படி அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டத்தின் பிள்ளைகள் நாங்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறை கூட்டாகிறது சிலப்பதிகாரம். பிறகு ஒக்கும் எல்லாமே இருக்கும்.
பகுத்துண்டு பல்லுயிர் போகுது. இதான் தமிழர் மலை கற்பிக்கிறது. அதை அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களே, அன்பு தமிழர்கள் புரிந்து கொள்ளும். எங்களை ஏதோ ஜனநாயக துரோகி போலவும் தேச துரோகி போலவும் எப்படி இருக்குது? சங்கிலி அத்துட்டு ஓட திருடல் விரட்டி பிடிக்க வர கூட்டத்தை சேர்ந்துக்கிட்டு திருடல் திருடல் என்று சொல்வது போல இந்த நாட்டின் உண்மையான தேச துரோகி எவனோ அவன் எங்களை எல்லாம் தேச துரோகி தேச துரோகி என்று என்ன உண்மையான ஜனநாயகம் இருக்க வேண்டுமானால் அந்த நாட்டில் மனிதனை மனிதன் சுரண்டுவது ஒழிய வேண்டும். மனிதர்களுக்கு சமத்துவமின்மை நீடிக்கிற வரை அது ஜனநாயகம் இல்லை. அங்கு ஜனநாயகமே இருக்க முடியாது என்றால் தீவ புரட்சியாளர் அந்த தத்துவத்தோடு இந்த நாட்டை ஒப்பிட்டு பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, உடன்பிறந்தவர்களே, இது உண்மையிலே ஜனநாயக நாடா? இது ஜனநாயக நாடு. தமிழர் நாட்டை யாரும் வரலாம், யாரும் சொல்லுங்க தத்துவம். அப்படி என்றால் உங்கள் வீட்டை திறந்து விடுங்கள், எனக்கு வீடு இல்லை, நான் வந்து வாழலாமா? இது எவ்வளவு பண்பாடற்ற செயலோ அதை விட கொடுமையானது. எனக்கு தாய் நிலமும் தாய் வீடும் தாய் ஒன்றுதான். அப்படி என்றால் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கோயிலுக்குள்ள சென்று மந்திர ஜெபம் பண்ணி இருக்கலாமே. ஒரு இனவாதத்தை தூண்டுகிறார், கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சாதிதான், குறிப்பிட்ட இனம்தான், குறிப்பிட்ட மொழியில் தான் வழிபட வேண்டும் என்பது இனவாதமா இல்லையா? இனதெரியா இல்லையா? இதையே இந்த ஜனநாயகவாதிகள் பேசுவதில்லை. எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி இருக்கா ஜனநாயக? எல்லோருக்கும் சரியான தரமான மருத்துவம் இருக்கா ஜனநாயக? ஒரே குளத்தில் எல்லாரும் குளிக்க முடியுமா? ஒரே கோயில் எல்லாரும் நிற்க கூட முடியுமா? என்னதான் கீழே வந்து பார்க்கிறார். எனக்கு யாரு வந்து பார்ப்பாரு? கீழே வந்து பார்ப்பாரா? யாருக்கு பார்ப்பாரு? இங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசிரியர் நடத்துறாரு, எனக்கு எல்லா படத்தையும் ஒரே ஆசிரியர் நடத்துறாரு. இதான் ஜனநாயகமா? இதான் சமத்துவமா, சகோதரத்துவமா? அது ஏன் இந்த ஜனநாயகம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு, வேற இல்லை? நாங்க பேசுறது பிரிவினைவாதம், இனவாதம். அப்ப காவிரியில தண்ணி கேட்கிற போது எங்களை அடித்து லட்சக்கணக்கான என் மக்களை வெளியேற்றி நடந்தே பேருந்து இல்லாம வாகனம் இல்லாம நடந்தே வந்தாங்களா? நடந்தே அகலி போல வீடற்றவனாக்கி வச்சுட்டானே. அப்ப நதிச்சாலையில ஒரு பாலம் வந்து ஓட்டுனது எங்க அப்பனையா நிர்வாகம் பண்ணி அடிச்சாங்க. அப்ப இந்த திருநாளவாதிகள் எங்க போனீங்க? உங்க நாட்டில் புடிச்சா இருந்துச்சு. ஏன் பேசுற? ஏன் பேசுற? கன்னடம் வாழ்க, கன்னடம் வாழ்க என்று சொன்னது ஒருத்தன் அடிச்சானே. அப்ப எங்க வச்சு ஜனநாயகம்? இருபது பேர் ஆங்கில காட்டுகளை சுத்து போட்ட போது சுத்தி நின்று அழகாங்க. சொந்த நாட்டு மக்களை இப்படி சுத்து போட்டாயே என்று ஜனநாயகவாதிகள் பேசல. ஒரு விவாதம் அங்கா இருந்த ஒரு விவாதம் ஆளுங்கட்சி சுத்துச்சு, ஒரு எதிர்கட்சி ஒரு மனித உரிமை
அமைப்புகள் ஒரு மனிதப்ப ஆர்வலகை எவராவது ஒருத்தன் பேசலையே ஆனால் தொலைக்காட்சி விவாதம் நடந்துக்குமா நடந்ததா நடந்ததா யாராவது ஒருத்தர் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா உட்கார்ந்து பேசுவதற்கு இது எந்த வழியில நியாயம் ஒரு மரக்கட்டை இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா இதான் ஜனநாயகமா இதான் விடுதலை இந்தியாவில் பெருமையாக ஒருத்தன் பேசலையே ஏன் பேசுற காவிர தண்ணி கட்டவர்கள் அடிச்சு விரட்டும் போது இந்த பாரதிய ஜனதாவை சேர்ந்த பெருந்தலைவர்கள் கர்நாடகம் பெருமை தலைவர்கள் இருக்கிறீர்கள் ஒரு குறைகாட்சி வாக்கு நடந்து பங்கேற்று இந்திய இறையாண்மை இந்திய ஒருமைப்பாடு ஜனநாயகம் எல்லாவற்றையும் பேசுகிற தலைவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் தமிழர்கள் அவர்களுக்கு வேண்டிய நிலையை தான் கேட்கிறார்கள் உரிய பங்கைத்தான் கேட்கிறார்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நிலையை கேட்கிறார்கள் இதை கேட்பவர்களை எதற்காக அறிக்கிறீர்கள்